வணக்கம் அன்புள்ளங்களே, யூடியூப் சேனலின் வாயிலாக உங்களோடு உரையாடுவது உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கரு கரு கருப்பையா, பிஎஸ்எம்எஸ்டி எஸ்ட்ரோ. இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, மீன ராசி அன்பர்களுடைய பங்குனி மாத பொது பலன்கள் யோக பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். மீன ராசி அன்பர்களுடைய பங்குனி மாத பொது பலன்கள் யோக பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும்னா, உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்கள் குடும்ப வாழ்க்கை, சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு எல்லாமே நன்றாக உயர்வாக இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரங்களில் பொதுவாக கூறப்படுகிறது. குறிப்பாக உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். போட்டி பொறாமைகள் வரத்தான் செய்யும். அந்த போட்டி பொறாமைகளிலிருந்து உங்களை போட்டி போடுவர்களிடமிருந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மை பெய்யக்கூடியதாக இருக்கும். வண்டி வாகனங்கள், குறிப்பாக வண்டி வாகனங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்றாக இருக்கும். குடும்பத்தில் பெரியவர்களுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தேவையற்ற மனக்குழப்பங்கள், மனரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் வரலாம். வராமல் தவிர்ப்பதற்கான வழிபாடுகள், குறிப்பாக குழந்தை வழிபாடுகள் வைத்துக் கொள்வது உங்கள் நன்மை பெய்யக்கூடியதாக இருக்கும். இதுவரைக்கும் வேலையில் இருந்தவங்களுக்கு புதிய வேலையில் இருந்து அந்த வேலையில சரிய வர மனதுக்கு திருப்பில்லைன்னு நினைக்கிறவங்க புதிய வேலை கிடைக்குமான அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும், அவருடைய புதிய வேலைக்கு செல்வதற்கு முன்னால் அவர்களுடைய சுய ஜாதகத்தை அவருடைய பார்த்துக்கொள்வது நன்மை பெய்யக்கூடியதாக இருக்கும். மறைமுக நேரடி எதிரிகளுடைய தேவையற்ற தொந்தரவுகள்லாம் குறையும் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அவர்களிடம் விழிப்பாக இருக்க வேண்டும். உடல் சம்பந்தமான, அதாவது உடல் எடை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கிறவங்க அதுக்கான மருத்துவத்தை கரெக்டாக பார்த்துக்கிறதா இருந்தாலும், மருத்துவர் ஆலோசனை பெறுறதா இருந்தாலும் கரெக்டாக பெற்றுக்கோங்க. அதில் சில பிரச்சனைகள் இந்த மாதிரி வரலாம். மனரீதியான பிரச்சனைகள் வராமல் தவிர்ப்பதற்கு ஏற்கனவே சொன்னது போல் குலதெய்வ வழிபாடு, குறிப்பாக விநாயகர் வழிபாடு, நவகிரகத்தில் உள்ள குரு வழிபாடு இதில் செய்வது உங்கள் நன்மை பெய்யக்கூடியதாக இருக்கும். இந்த மனக்குழப்பத்தை தவிர்த்து கொள்ளலாம். பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய படிப்பு நன்றாகவே இருக்கும். சில நேரங்களில் மறதிகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். வராமல் தவிர்ப்பதற்கு சரஸ்வதி வழிபாடு செய்துக்கலாம். குறிப்பாக வந்து நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுடைய வழிபாடுகளை வைத்துக் கொள்வது உங்கள் நன்மை பெய்யக்கூடியதாக இருக்கும். மேலும் மற்றொரு ஜோதிட மற்றும் சித்த மருத்துவ தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கரு கரு கருப்பையா, பிஎஸ்எம்எஸ்டிஎஸ்ஓ. இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் டவுட் இருந்துச்சுன்னோட கைபேசி நெசல் நம்பரை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. 97 91 29 54 33 9791295433 என்ற கைபேசி மூலமாக என்னுடைய நீங்கள் ஜோதிட ரீதியான ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். சித்த தொடர்பான ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிட்டு, கூகுள் பே ஃபோன் பண்ணிட்டு, ஃபோனில் ஜாதகம் கேட்டுக்கிறாலும் கேட்டுக்கலாம், இல்லை நேரில் வந்து ஜாதகம் பார்க்குறாலும் பார்க்கலாம், இல்லை நேரில் வந்து சிதம்பரம் தொடர்பாக வந்து பார்க்குறாலும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.